Hi everyone, இனிக்கு நம்ம செய்யப்போற ரெசிபி டேஸ்டியான கேரளா ஸ்டைல் ஸ்டஃப்ட் எக் மசாலா புட்டு. இது நம்ம ரைஸ் ஃப்ளோர் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டொமேட்டோ 2, பாதி தேங்காய் துருவினது, குக்கிங் ஆயில், பூண்டு, ஒரு வெங்காயம் சாப் பண்ணது குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அரிசி மாவு 2 கப். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் 3 முட்டையை போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக ஆகணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக ஆயில் ஊற்றிட்டு அதில் பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்கியாச்சு. அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா குழைய வேக வைக்கலாம். தக்காளி நல்லா குழையணும், அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா கரண்டியாலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்குது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இவ்வளோ வத்தணும். தண்ணி நல்லா வத்தி நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஸ்க்ராம்பிள் எக்கை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அரிசி மாவில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு பிசையுங்க. ஈவனாக பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கையால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நிறைய தண்ணி ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா தேங்க, நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுடைய புட்டு மாவு. பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையால் பிடிச்சு பார்த்தோன்னா ஷேப் வரணும். அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான புட்டு மாவுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து கையால் பிடிச்சு காட்டுறேன். பாருங்கள், ஷேப் நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. மொத்தமாக நல்லா நனைஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இனி நம்ம இதை புட்டு செய்கிற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது செரட்டை புட்டு செய்கிற அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு துருவின தேங்காவை வைக்கிறோம்.
கொஞ்சமா வெச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்கிற புட்டு மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்ததா நம்ம செஞ்சு வெச்சிருக்கிற முட்டை மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் எக் மசாலாவை சேர்த்துக்கோங்க एग मसाला सेटेटे अतक मेल तिरपी नम रेडी पड़ी वजचरक पुट सेक ईवन वी अव सेतको मेल लेयर सेतुक इतमी कुछ सेतको नम एग मसाला फुला कवर आगे मादी फुला सेता इनी मूडी पोट्टु कुकर मेल वच्चिक्कलाम कुकर नम्म विसिल वेक्क वेंडा विसिल वेक्कर इडत्तुल दान नम्म इंद चिरट्ट पुट्टु वेक्करोम इप्पो पारुंग आवी नल्ला वर आरंभिच्चिडुच्चु आवी वर आरंभिच्चिट्टु ओरु 5 निमिषम वरैक्कुम वेट पण्णा पोदुम नम्म पुट्टु रेडी आयिडुम पारुंग इप्पो नम्म पुट्टु रेडी आयिडुच्चु इनी नम्म इदु पात्रत्तुक्कु ट्रांसफर पण्णिक्कलाम अप्पडिये फ्लिप पण्णुंग अलगा शेपा वरुम उडंजि पोवादु तान नम्मलुडैय टेस्टियान स्टफ्ड एग मसाला पुट्टु इप्पो रेडी आयिडुच्चु पारुंग इंद मादिरि मीदि इरुक्कुर मावैयुम वेच्चु पुट्टु सेंजु एडुत्तुक्कलाम एव्वलो ईसिया टेस्टिया सेंजुट्टोम पारुंग इदुक्कु स्पेशला एंद कुळम्मों सेय तेवैल्ल इत इप्पडिये सापडलाम इत कंडिप्पा कुळंदैंगलुक्कुम पेरियवंगलुक्कुम रोम्ब पिडिक्कुम पारुंग नम्म मीदि उल्ल पुट्टैयुम रेडी पण्णियाच्चु एव्वलो पार्क्करदुक्के एव्वलो डेलिशियसा इरुक्कु पारुंग एव्वलो टेस्टिया इरुक्कु कंडिप्पा इत ट्राई पण्णि पारुंग कुळंदैंगल्लाम विरुम्बि सापिडुवांग प्लीज सब्सक्राइब टू क्रिशीस किचन लाइक पनुंग कमेंट पनुंग शेयर पनुंग इंदे टेस्टियाना स्टफ्ड एग मसाला पुट्टा वीटले ट्राई पनी एंजॉय पनुंग थैंक यू।